வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்தாதீர்கள். கண்களின் கவனம் சாலையின் மீது இருக்கட்டும். பக்கல் அப் யங் இந்தியா பி தி பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். மணிப்பூர் மாநிலத்தில் மே 3 தொடங்கிய இரு மாநில மக்கள் இரு சமூகத்தினிடையே ஏற்பட்ட மோதல் இன்று வரையில் நீடித்து நிலைத்து நிற்கிறது. பிரச்சனை தொடங்கிய உடனே இரு பகுதியினரையும் அழைத்து சமாதான கூட்டங்கள் நடத்தி அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தால் நிச்சயமாக இத்தகைய சம்பவங்கள் எதுவும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அத்தகைய எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. பிரதமர் பேசுகிற பொழுது ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும், இரட்டை இன்ஜின் ஆட்சி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருகிறார். மணிப்பூரில் இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒற்றை இன்ஜின் ஆட்சி அல்ல, இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அங்கே தான் இந்த சம்பவம் ஏறத்தாழ, இதன் ரோடு பார்த்தா ஏறத்தாழ 81 ஆகிவிட்டது. நாட்டினுடைய பிரதமர் உலக நாடுகள் பலவற்றுக்கும் தொடர்ந்து செல்கிறார். அந்த நாடுகள் வழங்குகிற உயரிய விருதுகளை எல்லாம் பெற்று மகிழ்கிறார். ஆனால் சொந்த நாட்டு மக்கள் படுகொலை செய்யப்படுவது குறித்தோ, வீடுகள் வணிக நிறுவனங்கள் தீ வைத்து எரிக்கப்படுவது குறித்தோ எந்த விதமான கவலையும் படவில்லை. குறைந்தபட்சம் அமைதியாக இருங்கள் என்கிற வேண்டுகோளை கூட பிரதமர் விடுக்கவில்லை. அங்கே கலவரம் நடைபெற்ற பொழுது கர்நாடக மாநில தீவிர பிரச்சாரத்தில் இருந்தார்கள் பிரதமரும் உள்துறை அமைச்சரும். கர்நாடக மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படியாவது கர்நாடகத்தை பாஜக கைப்பற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு வெறித்தனமான பிரச்சாரத்தில் இருந்தார்கள். அது பற்றி கவலைப்படவே இல்லை. உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்து அவருடைய உதடுகள் அசைந்திருக்கிறது, அவ்வளவுதான். மணிப்பூருக்கும் செல்லவில்லை, மணிப்பூருக்கு அவர் சென்றிருக்க வேண்டும். சென்று இரு சமூகத்தினரையும் அழைத்து பேசியிருந்தால் இந்த பிரச்சனை நீடித்திருக்காது. அங்கேயும் செல்லவில்லை, வேண்டுகோளும் விடுக்கவில்லை. நாடாளுமன்றத்திற்கும் வர மறுக்கிறார், விவாதிக்க மறுக்கிறார். இவர் தான் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் என்றால் இது என்னவென்று சொல்வது என்று தெரியவில்லை. ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார், அல்லது அந்த கலவரத்தை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா? இவ்வளவு பெரிய கலவரம் எந்த மாநிலத்திலும் இப்படி நடக்கலை. எங்கேயாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த மாநில அரசுகளை அதை அமைதிப்படுத்துவதற்குள்ள முயற்சிகளை எடுப்பார்கள். மாதக்கணக்கில் எந்த முயற்சியும் எடுக்காமல் தொடர்ந்து கொலைகளும் படுகொலைகளும் பெண்கள் சீரழிக்கப்படுவதும் நிர்வாணமாக்கப்படுகிற கொடுமைகள் நடக்கிறது என்று சொன்னால் நாட்டை பிரதமர் ஆளுகிறாரா, இல்லை மணிப்பூர் துண்டிக்கப்பட்டு விட்டதா, அல்லது இப்படி நடைபெற்றால் தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும், அங்கே 2 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, அந்த அதில் வெற்றி பெறலாம், இந்த கலவரத்தின் மூலமாக வெற்றி பெறலாம் என்று விரும்புகிறாரா என்று புரியவில்லை. இது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. நாட்டு மக்களிடத்திலே பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும். குஜராத்தில் இப்படி தான் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், பெண்கள் சூறையாடப்பட்டார்கள், நாடாளுமன்ற உறுப்பினரே படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையை பயன்படுத்தி அங்கே இருக்கிற இந்துக்களை ஒன்றாக்கி அங்கே ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த கலவரத்துக்கு காரணம் ஆயிரக்கணக்காக 1-2 ஆயிரக்கணக்கானவர்கள் கோத்ரா ரயில் இருப்பு சம்பவத்தை ஒட்டி அதன் மீது ஒரு சமூக ஆர்வலர் ஒரு வழக்கு போட்டார். அதற்கு உதவி செய்தார் ஒரு அந்த மாநில டிஜிபி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள். சென்ற ஆண்டு 22 தான் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு குறித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. 24 2022 June 24 தீர்ப்பு வழங்கப்பட்டது. 25 அந்த வழக்கு தொடுத்த சமூக ஆர்வலர், அந்த மாநில காவல்துறை தலைவர், அந்த ஐபிஎஸ் அதிகாரி இவர்கள் மீதெல்லாம் குஜராத் அரசு வழக்கு போட்டு கைது செய்திருக்கிறது. இது என்னன்னு சொல்கிறது? அப்போ வழக்கே தொடுக்கக்கூடாதா? வழக்கு தொடுப்பதில் அவர்களுக்கு இருக்கிற உரிமை, அந்த உரிமையை பயன்படுத்தினார் என்கிற காரணத்திற்காக இந்த 3 மீது வழக்கு போட்டு எல்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்களே. அந்த அம்மாவுக்கு மட்டும் ஜாமீன் கிடச்சிருக்குது, மற்றவங்களுக்கு ஜாமீனே கிடைக்கல. இது என்னன்னு சொல்கிறது? ஆக இந்த மாதிரி கலவரத்தின் மூலமாக, கலவரம் ஏற்படுவதன் மூலமாக ஒரு பகுதி மக்களுடைய வாக்கு வங்கியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற குறுக்கு வழியை தேடுகிறார். அதான் சொன்னால் குறுக்கு வழியில்
அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் மீண்டும் வருவதற்கு முயற்சி செய்கிறார்.